ஐசிசி உலகக்கோப்பையில் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா அடைந்த தோல்வின் மூலம் காயமடைந்த ரசிகர்களுக்கு மருந்து போடும் விதமாக நேற்றைய முதல் T20 ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை இந்தியா தோற்கடித்திருக்கிறது. அதுவும் சாதாரணமாக அல்ல, இரண்டு மிகப்பெரிய சாதனைகளை இந்தியா படைத்திருக்கிறது. குறிப்பாக T20 கிரிக்கெட்டில் 200 ரன்களுக்கு மேல் துரத்த வேண்டும் என்றாலே அது கடினமாக இருக்கும். ஆனால் நேற்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 209 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தும் இந்திய அணி கடைசி பந்தில் அந்த இலக்கை அபாரமாக எட்டி அசத்தி இருக்கிறது. அதுவும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், கார்த்திக் பாண்டியா, பூம்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ் போன்ற எந்த வீரர்களும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் T20 போட்டியில் இந்திய அணி கடைசி பந்து வரை போட்டியை எடுத்து சென்று வெற்றி பெற்றது. கடைசி 5 ஓவர்களில் கச்சிதமாக ஆடிய இளம் வீரர் ரிங்கு சிங் இந்திய அணியின் வெற்றியை கடைசி பந்தில் உறுதி செய்தார். இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங் செய்து 208 ரன்கள் குவித்தது. ஓவருக்கு 10 ரன்களுக்கு மேல் அடித்தால்தான் வெற்றியை பெற முடியும் என்ற நிலையில் இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் 8 பந்துகளில் 21 ரன்களும், இஷான் கிஷான் 39 பந்துகளில் 58 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 42 பந்துகளில் 80 ரன்களும் எடுத்தனர். இந்த போட்டியில் இஷான் கிஷான் ஆடிய ஆட்டத்தால் ஆஸ்திரேலிய அணிக்கு அழுத்தம் ஏற்பட்டு முதல் போட்டியில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் துவக்க வீரர் ருத்ராஜ் டக் அவுட் ஆன போதும் மற்றொரு துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் 8 பந்துகளில் 21 ரன்கள் குவித்தார். அப்போது இஷான் கிஷான் நிதான ஆட்டம் ஆடி வந்தார். 2 விக்கெட் இழந்த நிலையில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் களத்துக்கு வந்தார். அவர் அதிரடி ஆட்டம் ஆட இஷான் கிஷான் ஒரு கட்டத்தில் 12 பந்துகளில் 4 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்திருந்தார். 8வது ஓவரின் முடிவில் அவர் 21 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்திருந்தார். அப்போது இந்தியா 79 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. ஓவருக்கு 10 முதல் 11 ரன்கள் அடித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் அப்போது ரன் ரேட் சரியாக 10க்கு கீழே இருந்த சென்றது. இன்னும் ஒரு ஓவர் இந்தியாவை ரன் குவிக்க விடாமல் செய்தால் அழுத்தம் அதிகரித்து இந்திய அணி தோல்வி அடையும் என ஆஸ்திரேலியா திட்டமிட்டது. சுழற்பந்து வீச்சாளர் தன்வீர் சங்கா தன் முதல் ஓவரில் 6 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்த நிலையில் அவரை மீண்டும் 9வது ஓவர் வீச அழைத்தார் ஆஸ்திரேலிய கேப்டன் மேத்யூ வேட். ஆனால் அந்த ஓவரில் 2 சிக்ஸர் 1 4 அடித்து மொத்தம் 19 ரன்கள் குவிக்க காரணமாக இருந்தார் இஷான் கிஷான். அந்த ஓவருக்கு பின் இந்தியாவின் ரன் ரேட் தொடர்ந்து 10க்கு மேல்தான் இருந்தது. இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க நினைத்த ஆஸ்திரேலிய அணிக்கு அந்த ஓவருக்கு பின் அழுத்தம் அதிகரித்தது. அதை தக்க வைத்த இந்திய அணி கடைசி ஓவரில் வெற்றி பெற்றது. இஷான் கிஷான் 39 பந்துகளில் 58 ரன்கள் எடுத்தார். சூரியகுமார் யாதவ் 42 பந்துகளில் 80 ரன்கள் குவித்தார். இந்த போட்டியில் சிறப்பான துவக்கம் அளித்த இளம் இந்திய வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலிய வீரர் மீதான தன் கோபத்தை காட்ட வேண்டி தொடர்ந்து பவுண்டரி அடிக்க முயற்சி செய்து கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். முதல் ஓவரில் முதல் 3 பந்துகளில் 1 4 1 6 அடித்து மிரட்டினார் ஜெய்ஸ்வால். ஆனால் அதே ஓவரில் ருத்ராஜ் கெய்ட்வால் ரன் அவுட் ஆகவும் அவரே காரணமாக இருந்தார். ருத்ராஜை 2வது ரன் ஓட அழைத்து பின் வேண்டாம் என அவர் கூறியதால் ருத்ராஜ் கெய்ட்வால் பாதி தூரம் ஓடி வந்து திரும்ப முடியாமல் ரன் அவுட் ஆனார். அப்போது ஆஸ்திரேலிய வீரர் மார்க்கஸ் டோனிஸ் பேரு சக வீரரை ரன் அவுட்டாக செய்ததை சுட்டிக்காட்டி கீழ்த்தரமாக ஜெய்ஸ்வாலை கிண்டல் செய்யும் விதமாக சிரித்து வெறுப்பேற்றினார். அதனால் கோபத்தில் இருந்தார் ஜெய்ஸ்வால். அதனால் மீண்டும் 3வது ஓவரில் முதல் பந்தில் 4 அடித்தார். அடுத்த 2 பந்தில் 6 அடித்தார். அப்போதே அவர் பவுண்டரி அடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் அடிப்பது வெளிப்படையாக தெரிந்தது. அதனால் 3வது ஓவரை வீசிய மேத்யூ ஷாட் 3வது பந்திலும் ஜெய்ஸ்வால் பவுண்டரி தான் அடிக்கப் போகிறார் என்பதை அவரது உடல் மொழியிலேயே தெரிந்து கொண்டு அவுட் சைட் ஆஃப் திசையில் புல் லென்த்தில் வீசினார். அவர் நினைத்தது போலவே பந்தை தூக்கி அடித்தார் ஜெய்ஸ்வால். பந்து கேட்ச் ஆனது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மாவும் இதே போலவே இன்னிங்ஸின் 10வது ஓவரில் பவுண்டரி அடித்தே ஆக வேண்டும் என ஒரு 4 1 6 அடித்த பின்னரும் தூக்கி அடித்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அதே போலவே செய்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார். ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியா மீதான தன் கோபத்தை காட்ட அடித்து அவுட் ஆகி இருக்கிறார். அவர் ரோஹித் சர்மா போல 10,000 ரன்கள் அடித்த வீரர் அல்ல. இப்போதுதான் சர்வதேச கிரிக்கெட்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். மீண்டும் இதே போல அவர் அடிக்கடி செய்தால் அவருக்கு அணியில் இடம் கிடைக்காது என்பதே உண்மை. ரிங்கு சிங் கடைசி 5 ஓவர் இருக்கும் போது களத்துக்கு வந்தார். அப்போது இந்திய அணியின் வெற்றிக்கு 30 பந்துகளில் 54 ரன்கள் தேவையாக இருந்தது. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆன போதும் தவறான பந்துகளை மட்டும் பவுண்டரி அடித்து அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்தார் ரிங்கு சிங். கடைசி ஓவரில் இந்திய அணியின் வெற்றிக்கு 7 ரன்கள் தேவை என்ற நிலையில் முதல் 2 பந்துகளில் 5 ரன்கள் சேர்த்தார் ரிங்கு சிங். ஆனால் அடுத்த 3 பந்துகளில் அக்சர் பட்டேல் கேட்ச் கொடுத்தும் ரவி பின்சோய் ஹர்ஷித் சிங் ரன் அவுட் ஆகியும் ஆட்டமிழந்தனர். அதனால் பதற்றமானது. கடைசி 1 பந்தில் 1 ரன் தேவை என்ற நிலையில்
ரிங்கு சிங் அதிரடியாக சிக்ஸ் அடித்தார். ஆனால் அந்த பந்தை ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் சீன் அவார்ட் நோ பாலாக வீசியதால் அதன் மூலமே இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ரிங்கு சிங் கடைசி பந்து வரை களத்தில் நின்று அணியின் வெற்றியை உறுதி செய்த நிலையில் வருணனையாளரும் முன்னாள் வீரருமான அபிஷேக் நாயர் ஆடுகளத்துக்கு சென்று ரிங்கு சிங்கை பாராட்டினார். அதன் பின் பேசிய அபிஷேக் நாயர், இதை இந்திய அணிக்காக மூன்றாவது முறை செய்திருக்கிறார் ரிங்கு சிங். இந்திய அணிக்கு போட்டியை பினிஷிங் செய்யும் தேவை இருந்தது. ரிங்கு சிங் முன்வந்து அதை செய்திருக்கிறார். அவர் 5 முதல் 7 வருடங்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் ஆடவில்லை, ஆனால் அப்படி ஆடிய வீரருக்கு உள்ள திறமைகளை வெளிக்காட்டியிருக்கிறார் என்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் கடைசி பந்தில் சிக்ஸ் அடித்த ரிங்கு சிங்குக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்திய அணியில் தோனி, ஹார்திக் பாண்டியாவுக்கு பின் அது போன்ற அதிரடி பினிஷராக இளம் வீரர் ரிங்கு சிங் உருவாகி இருப்பதாக முன்னாள் வீரர்கள் புகழ்ந்து தள்ளி உள்ளனர். மேலும் அதன் மூலம் பினிஷிங் என்ற கலையை அவர் முழுமையாக கற்றுக்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தோனி, ஹார்திக் பாண்டியாவுக்கு பின் இந்த அணிக்கு அந்த வேலையை செய்ய யாரும் இல்லை. ரிங்கு சிங் அந்த இடத்தில் சிறப்பாக பொருந்துகிறார். அவர் ரன் அடிப்பதை விட அதை எப்படி அடிக்கிறார் என்பதுதான் முக்கியம். மிகவும் அமைதியாக பதற்றமே இல்லாமல் ஆடுகிறார் என ரிங்கு சிங்கை பாராட்டினார் அபிஷேக் நாயர். T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை வெற்றிகரமாக 200 ரன்களுக்கு மேல் சேசிங் செய்த அணி என்ற சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. இதுவரை இந்திய அணி 5 முறை 200 ரன்களுக்கு மேல் வெற்றிகரமாக T20 போட்டியில் சேசிங் செய்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா 4 முறையும் பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா தலா 3 முறையும் சேசிங் செய்து இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இதே போன்று 209 ரன்கள் என்ற இலக்கை நேற்று இந்தியா வெற்றிகரமாக துரத்தியதன் மூலம் தங்களுடைய தனிப்பட்ட சாதனையை முறியடித்திருக்கிறது. இதற்கு முன்பு வெஸ்ட் இண்டீஸ் எதிராக 208 ரன்களை இந்தியா வெற்றிகரமாக துரத்தியதே இந்தியாவின் தனிப்பட்ட சாதனையாக இருந்தது. அதனை தற்பொழுது நேற்று இந்தியா முறியடித்திருக்கிறது. இதற்கு முன்பு இலங்கைக்கு எதிராக 207 ரன்களும், நியூசிலாந்துக்கு எதிராக 204 ரன்களும், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 202 ரன்கள் என்ற இலக்கை வெற்றிகரமாக இந்தியா துரத்தியது சாதனையாக கருதப்பட்டது. இதே போன்று சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக முறை அரைசேதம் அடைந்த விக்கெட் கீப்பர் பட்டியலிலே தோனி, ரிஷப் பந்த் ஆகியோரின் சாதனையை 2 முறை அரைசேதம் அடித்து இஷான் கிஷான் சமன் செய்திருக்கிறார். இதே போன்று இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் நேற்று சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 100வது சிக்ஸரை அடித்திருக்கிறார்.